அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நலம் தானா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியில் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் பற்றியும் மனநல பிரச்சனைகள் பற்றியும் அதற்குண்டான தீர்வுகள் குறித்து விளக்கம் கொடுக்கறதுக்காக சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்முடைய அரங்கத்துக்கே வருகை தந்துட்டுருக்காங்க. டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு உணவில் நிறைய உப்பு சேர்த்துக்கிட்டாலும் பிரச்சனை வரும், உப்பு சேர்த்துக்கலனாலும் பிரச்சனை வரும். அதுபோல தான் நாளம் இல்லாத சுரப்பிகள்லேருந்து சுரக்கிற ஹார்மோன்களும். இந்த ஹார்மோன்கள் உடம்பில் அதிகமாயிட்டாலும் பிரச்சனைகள் ஏற்படும், குறைவாக இருந்தாலும் பிரச்சனைகள் ஏற்படும். முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய நாளம் இல்லா சுரப்பிகள் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன, அதற்குண்டான தீர்வுகள் என்ன, இதுக்கும் தைராய்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக சிறந்த எண்டோக்ரைனாலஜிஸ்ட் டாக்டர் கீதா லக்ஷ்மி நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஒரு அடிப்படையான கேள்வி டாக்டர், இந்த நாளம் இல்லா சுரப்பிகள் அப்படின்னா என்ன, அதனுடைய வேலைகள் என்னென்ன? நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம உடம்புகளில் வந்து எல்லா வேலைகளை செய்யறதுக்கும் சில வித ரசாயனங்கள் வந்து வெளியில் வருது. இந்த ரசாயனங்கள் எப்படி வெளியில் வருது அண்ட் எங்கே அது ஆரம்பித்து எங்கே அது வேலை செய்யுது அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து நாளம் உள்ள சுரப்பிகள் அதாவது எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உமிழ்நீர் அதாவது எச்சில் சுரப்பி, நம்மளோட கண்ணீர் சுரப்பி, வேர்வை, இதெல்லாம் வந்து எங்கே நமக்கு தேவையோ அதே இடத்துல உற்பத்தி ஆகி அங்கவே அதோட வேலையை செய்யுது. ஸோ இதுவே நாளம் இல்லா சுரப்பிகள் அப்படின்னு ரெண்டாவது வகைப்படுத்தலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இதற்கு வந்து இது வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கே வேணாலும் சுரக்கலாம். ஆனால் அது செய்கிற வேலை பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தைராய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கழுத்துக்கு முன்னாடி இருக்கிற சுரப்பி தான் தைராய்டு சுரப்பி. இங்கேருந்து வர ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன். ஆனால் இந்த தைராய்டு ஹார்மோன் கழுத்தை சுற்றி வேலை செய்கிறது கிடையாது, தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நம்மளோட மூளையோட வளர்ச்சி, மூளையோட செயலாற்றல், நம்மளோட தூக்கம், நம்மளோட பசி, நம்மளோட உடல் இடை, நம்மளோட நரம்பு மண்டலம், தசை, இதோட எல்லா விஷயங்களோட ஃபங்க்ஷன்ஸையும் அது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நாளமில்லா சுரப்பிகள் வந்து நிறைய வகைப்படும். இந்த சுரப்பிகளே வந்து தலையிலேருந்து கால் வகை நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ தலையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிட்யூட்ரி அப்படின்ற சுரப்பி இருக்குது, அதுதான் மாஸ்டர் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த எல்லா சுரப்பிகளுக்கும் தலைவன் அப்படின்னா இந்த பிட்யூட்ரி சுரப்பி. இதிலேருந்து வந்த ஹார்மோன்கள் அப்படின்னா வந்து ஒரு 5-6 வகைப்படும். இது வந்து நம்ம தைராய்டு சுரப்பியை கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் கிட்னிக்கு மேலே அட்ரினல் அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்ம அந்த பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஹார்மோன்கள் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வந்து ரத்த அழுத்தம் அது, அதுக்கப்புறம் நம்மளோட சர்க்கரை அளவு, இந்த மாதிரி பல விஷயங்கள், நம்மளோட வளர்ச்சி, குழந்தை பேர் வரும்போது அம்மாவால் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியுது இல்லையா, ஸோ இந்த பால் சுரப்பதற்கான ஹார்மோன்கள் இது எல்லாமே வந்து இந்த மாஸ்டர் சுரப்பியிலேருந்து வெளியில் வருது. ரெண்டாவது நம்ம வந்து எல்லாரும் பேசுறது எந்த ஒரு வகை பிரச்சனைனாலும் நமக்கு கோபம் அதிகம் வருதா, ரொம்ப பதட்டமாக இருக்காங்களா, உடனே தைராய்டு பிரச்சனையாக பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது முக்கியமான சுரப்பி அப்படின்னா தைராய்டு சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கேடயம் அப்படின்ற ஒரு அந்த ஷேப்பில் வந்து நம்மளோட கழுத்துக்கு முன்னாடி பகுதியில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கணையம், கணையம்ன்றது ஒரு இலை வடிவத்தில் நம்ம வயிறுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன சுரப்பி. ஸோ இந்த சுரப்பியில் கணையத்திலேருந்து இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் வருது. இன்சுலின் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த இன்சுலின் ஹார்மோனோட குறைபாடுனால தான் நமக்கு சர்க்கரை வியாதி வருது. இது இல்லாமல் அப்படி சொல்லணும் அப்படின்னா பாரதைராய்டு அப்படின்னு சொல்கிறது தைராய்டுக்கு பக்கத்திலே இருக்கிற சுரப்பி. இது நம்ம ரத்தத்தில் கால்சியம் அளவு இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இதோட முக்கியமான வேலை. நம்ம எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான மெயின் ஹார்மோன் இந்த பாரதைராய்டு ஹார்மோன். கடைசியாக சொல்லணும்னா நம்ம அட்ரினல் சுரப்பி. அட்ரினல் சுரப்பியோட மெயின் வேலையே அப்படின்னா நம்ம வந்து பதட்டமாக இருக்கும்போது, நம்ம வேகமாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அதுக்கான நம்ம உடலை வந்து தயார்படுத்துறது தான் இந்த ஹார்மோன்களோட வேலை. இந்த அட்ரினல்லேருந்து பல ஹார்மோன்களும் வெளியில் வருது. ஸோ நம்ம அந்த பதட்டமான ஒரு சூழ்நிலையில் நம்ம உடம்பு அதை தாங்குவதற்கு ஏற்ற நம்மளோட ரத்த அழுத்தம், நம்மளோட துடிப்பு, நாடி துடிப்பு, இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது இந்த அட்ரினல் சுரப்பி ஹார்மோன்களோட வேலை. கடைசியாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஓவரி அண்ட் டெஸ்டிஸ் அதாவது நம்மளோட ரீப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள அந்த ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மாதவிடை சீராக பெண்களுக்கு வர்றதுக்கும் சரி, முட்டை வளர்ச்சி வந்து பின்னாடி குழந்தையாக மாறுறதுக்கும் சரி, ஆண்களுக்கு அந்த பருவ வயது வரும்போது மீசை தாடி இந்த மாதிரி வளர்ச்சி வர்றதுக்கும், அண்ட் உடல்வாக ஆண் போல அந்த தசை வளர்ச்சி அதெல்லாம் வர்றதுக்கும், பின்னாடி வந்து விந்து அணு உற்பத்தி ஆகிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் தேவையான ஹார்மோன்கள் சுரக்கிறது இந்த டெஸ்டிஸ் அதோட வேலை. ஸோ இது எல்லாமே நாளமில்லா சுரப்பிகளில் அடங்கும்.
டாக்டர், நாளம் இல்லா சுரப்பிகள் பற்றி ஒரு அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க. இப்போது முதியோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரந்தாலோ இல்லை குறைவாக சுரந்தாலோ அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் உடலில் ஏற்படும் டாக்டர்? பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் தைராய்டு சுரப்பி சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்து நிறையவே காணப்படுது. ஸோ எந்த ஒரு சுரப்பி எடுத்துக்கிட்டாலுமே வந்து அந்த சுரப்பி சம்மந்தப்பட்ட வியாதிகளை நம்ம மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அதிலேருந்து வர ஹார்மோன் வந்து அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ சுரக்கிறது. ஸோ தைராய்ட்லேயும் அதே மாதிரி தைராய்டு குறைவாக சுரக்கலாம் இல்லை அதிகமாக சுரக்கலாம். மூன்றாவது அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சுரப்பியில் ஏற்படும் கட்டிகள் அந்த மாதிரியும் நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ முதல்ல சொல்ல வேண்டியது குறைவான தைராய்டு பற்றி பேசலாம். ஸோ குறைவான தைராய்டு வந்து முதியோர்களில் அதிகமாக காணப்படுற பிரச்சனை அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா வந்து வயது அதிகமாக ஆக எல்லா உறுப்புகளோட ஃபங்க்ஷனும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும்போது தைராய்டோட ஃபங்க்ஷன் ரொம்பவே குறையிறதுனால பல பேருக்கும் வந்து வயதாகும்போது தைராய்டு பிரச்சனை தைராய்டு குறைவாக சுரக்கிறது நிறையவே ஏற்படுது. ஸோ இதில் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம எல்லாருக்குமே சொல்கிற அதே அறிகுறிகள் இருந்தாலும் சில அறிகுறிகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் காணப்படுது முதியோர்களில். தைராய்டு வந்து குறைவாக சுரந்துச்சு அப்படின்னா நமக்கு முதல்ல ஏற்படுறது வந்து அளவுக்கு அதிகமான சோர்வு. எப்பொழுதுமே நம்ம தூங்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசையெல்லாம் வந்து ரொம்ப வீக்காக மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் மசில் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லலாம், தூக்கும்போது கால் பிடிச்சிக்குது அந்த மாதிரி நிறையவே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு மோஷன் போகிறதுல டிஃபிகல்ட்டி, மலச்சிக்கல் ஏற்படலாம், பசியின்மை, பசி வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். அண்ட் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். தோல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ரையாக உதிர்ந்து போய் காணப்படலாம். இல்லை இந்த உதிர்வினால என்ன ஆகும் அப்படின்னா அரிப்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் நிறையவே ஏற்படலாம். இது இல்லாமல் முடி உதிர்தல், ஸோ இதெல்லாமே ரொம்ப வந்து காமனாக காணப்படுது. ஆனால் வயது அதிகம் உள்ளவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது எல்லாருக்கும் ஏற்படலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். வயசு ஜாஸ்தி ஆகிடுச்சு, உங்களுக்கு வயசாகிடுச்சு, அதனால தான் அதிகம் டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரலைஸ் பண்ணுறது உண்டு. ஆனால் இந்த மாதிரி முதியவர்கள் நார்மல் அவங்களோட ருட்டீன் ஆக்டிவிட்டீஸை கூட பண்ண முடியாத அளவுக்கு அவங்க சோர்வாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரக்குதான் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு செக் பண்ணணும். ஏன்னா மற்றவங்களுக்கு ஏற்படுறத விட, குறைவான வயதினருக்கு ஏற்படுறத விட அவங்களுக்கு அறிகுறிகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது தைராய்டு அதிகமாக சுரக்கிறது. பொதுவாக தைராய்டு அதிகமாக சுரக்கும்போது படபடப்பு ஜாஸ்தியாக இருக்கும், கை நடுக்கம் ஏற்படலாம், காரணமே இல்லாமல் எடை குறைஞ்சி போகும். அவங்க வந்து எதுவும் உணவு முறை, உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் எதுவும் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஒரு 10 எடை குறைதல், ஒரு 6 அப்படியே 10 குறைஞ்சி போகிறது. ஸோ இந்த மாதிரி எடை குறைவு அகெயின் சோர்வு. சோர்வு வந்து இது ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துப்போம். ஸோ சோர்வு ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் ராத்திரியில் தூங்க முடியல, அவங்க ஒரு பதட்டமாகவே படபடப்பாகவே ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் நல்லா இருந்தவங்களுக்கு சடனாக வந்து இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். இருதயத்தில் வந்து துடிப்பு வித்தியாசங்கள் வரலாம். ஸோ துடிப்பு வித்தியாசம் வரும்போது நமக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரியும் அது மாறுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த துடிப்பு வித்தியாசத்தினால மூளைக்கு போகிற ரத்தமெல்லாம் பாதித்து நமக்கு ஸ்ட்ரோக் மாதிரியும் வரலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பேஷண்ட் வந்து ஆக்சுவலி ஹார்ட் அட்டாக்காகவோ ஸ்ட்ரோக்காகவோ அட்மிட் ஆவாங்க. நம்ம பரிசோதனை செய்யும் போது பார்த்தா அவங்களுக்கு தைராய்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கும், அதுதான் இதுக்கு முதல் காரணமாகவே இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஹைப்பர் தைராய்டிசம் நம்ம சொல்கிறது. மூன்றாவது அப்படின்னா தைராய்டு சுரப்பிகளில் ஏற்படும் கட்டிகள். பொதுவாகவே வந்து தைராய்டு சுரப்பிகளில் சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் பார்க்குறது ரொம்பவே சகஜம், நம்ம பார்க்குறது உண்டு. பட் அந்த நீர்க்கட்டிகள் ரொம்ப குறைவான அளவில், சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்போதோ அதோட தன்மையை நம்ம ஸ்கேனில் பார்க்கும்போது நம்மளால் சொல்ல முடியும் இது பிரச்சனைக்குரிய கட்டி இல்லை அப்படின்றத சொல்ல முடியும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம பயப்பட தேவையில்லை. பட் வயது அதிகமாக இந்த தைராய்டில் கட்டிகள் ஏற்படுறதும் கொஞ்சம் அதிகம். அண்ட் அந்த கட்டிகளோட தன்மை வந்து நார்மல் இல்லாமல் கொஞ்சம் ஃப்யூச்சரில் கேன்சராக மாறுறதுக்கான அறிகுறிகளும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வயது முதிர்ந்தவர்களுக்கு தைராய்டு கட்டிகள் அப்படின்னு நம்ம இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் அளவு ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம அதுக்கான டெஸ்ட்டுகளை, பரிசோதனைகளை கரெக்டாக பண்ணிக்கிறது நம்ம ரொம்பவே நல்லது. டாக்டர், நீங்கள் பரிசோதனை அப்படின்னு சொன்னீங்க, இந்த முதியவர்களுக்கு தைராய்டு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிசோதனை முறைகள் இருக்குது டாக்டர்? இந்த பரிசோதனை முறைகள் முதியவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது? தைராய்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வியாதி வந்து நிறைய காணப்படுதோ
இந்த இந்த தைராய்டு பிரச்சனைகளை நம்ம கண்டுபிடிக்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப எளிது. ஏன்னா வந்து ஒரு சாதாரண ஒரு இரத்த பரிசோதனை மூலமாக நமக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றது வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் வந்து நம்ம வெறும் வயிற்றில் தைராய்டுக்கான இரத்த டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அதாவது T3, T4, TSH அப்படின்னு மூன்று வகையான இரத்த பரிசோதனைகள் சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுகள் செய்யும்போது நமக்கு அவங்களுக்கு தைராய்டு இருக்கா இல்லையா, அதிகமாக சுரக்குதா குறைவாக சுரக்குதா, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப் இதற்கான காரணம் என்ன, ஏன் இவங்களுக்கு தைராய்டு குறைவாக சுரக்குது, ஏன் அதிகமாக சுரக்குதுன்றது கண்டுபிடிக்கிறதுக்கான ஆன்டிபாடின்னு சொல்லுவோம், அந்த வகையான டெஸ்ட்டுகளும் நமக்கு உதவியாக இருக்குது. கட்டின்னு வரும்போது நான் சொன்ன மாதிரி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், தைராய்டுக்கான அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா தைராய்டு கட்டிகளை நம்மளால் பார்க்க முடியும். டாக்டர், இந்த சர்க்கரை நோய்க்கும் இந்த தைராய்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? முதியவர்கள் வந்து இந்த நாளமில்லா சுரப்பிகள் நோய்கள்லேருந்து தங்களை எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும்? சர்க்கரை நோய்க்கும் தைராய்டு நோய்க்கும் அப்படின்னு பார்த்தா நமக்கு நேரடி சம்பந்தம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது ரெண்டுமே ரெண்டு நாளமில்லா சுரப்பிகளோட பிரச்சனைகளை ஒழிய இது ரெண்டுத்துக்கும் எந்த டைரக்ட் கனெக்ஷனும் கிடையாது. அதாவது சர்க்கரை வியாதி இருந்தால் அதிகமாக தைராய்டு வரும், தைராய்டு வியாதி இருந்தால் நமக்கு சர்க்கரை வியாதி வருமானு கேட்டால் இல்லை. இப்போ தைராய்டு வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் சுரக்கும் போது சர்க்கரை அளவில் ஒரு சின்ன வித்தியாசங்கள் ஏற்படுறது உண்டு. அவங்களுக்கு அந்த டைம் பீரியடில் அந்த ஹார்மோன் சுரப்பு அதிகமாக இருக்கும்போது லேசான வித்தியாசங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சில மருந்துகள், சர்க்கரை வியாதிக்கான சில மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு தைராய்டு ஹார்மோனில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படிதானே ஒழிய நேரடி தொடர்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. குழந்தைங்களுக்கு சர்க்கரை வியாதி ஏற்படும் போது அவங்களுக்கு கூட தைராய்டு வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் முதியவர்களுக்கு அந்த மாதிரி சம்பந்தம் எதுவும் இல்லை நேரடியாக. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தா நாளமில்லா சுரப்பிகள்லேருந்து நம்ம எப்படி தற்காத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நாளமில்லா சுரப்பிகளில் நமக்கு ரொம்ப அதிகம் காணப்படுறது ரெண்டு வியாதிகள், ஒன்று வந்து தைராய்டு, ரெண்டாவது சர்க்கரை நோய். தைராய்டு நோய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மரபணு ரீதியாக வருது. 90% வந்து குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு இருந்து நமக்கு அடுத்த தலைமுறையினருக்கு தைராய்டு நோய் ஏற்படுது. ஸோ இதை நமக்கு தவிர்க்கிறதுக்கு பெருசாக வழிகள் ஒன்றும் இல்லை. பட் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் தைராய்டில் வேரியேஷன்ஸ் வர்றதுண்டு. இவங்களுக்கு உடல் பருமனை கட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது உடல் எடையை குறைச்சி அவங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக தைராய்டு லெவல்ஸும் நார்மலுக்கு வர்றதுண்டு. ரெண்டாவது சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் ரொம்ப ரொம்ப இந்த வருமுன் காப்போம்க்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சர்க்கரை நோய் தான் சொல்லணும். மரபணு ரீதியாக சர்க்கரை நோய் வர்றது உண்டு. ஒரு 50% நம்ம அம்மா அப்பாவுக்கு இருந்தால் நமக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் நம்ம அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தள்ளி போட முடியும். ஒரு 30-35 வயதில் வர வேண்டிய வியாதியை ஒரு 60-70 வரைக்கும் நம்மளால் தள்ளி போட முடியும். ப்ரொவைடட் நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணினோம்னா, நம்ம வந்து உடல் எடையை சீராக வச்சுக்கிறது, நம்மளோட தூக்கம் சீராக இருக்கிறது, மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது, நம்மளோட உணவு முறையில் ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது, ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் பழங்கள் இதை அதிகம் உட்கொள்கிறது, நிறைய தானியங்கள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அரிசியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறது, சாதம் அதையெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ் அதெல்லாம் கம்மி பண்ணுறது, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், பேக்டு ஐட்டம்ஸ் இது, அதுக்கப்புறம் நம்ம இந்த மைதா பேஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறோம், இது எல்லாமே நம்ம குறைச்சி வச்சுக்கும் போது ஆரோக்கியமாக நம்ம ஃபுட் ஹெல்தி ஃபுட்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வர்றதை வந்து தள்ளி போடலாம். அண்ட் உடற்பயிற்சி, உடற்பயிற்சியுமே அதே மாதிரி தான். நம்ம வந்து சீரான இடைவெளியில் நம்ம டெய்லியுமே வந்து உடற்பயிற்சி பண்ணுறத நம்மளோட ஒரு ஹேபிட்டாகவே மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சர்க்கரை நோய் வராமல் கண்டிப்பாக நம்மளால் காத்துக்க முடியும். அப்படியே வந்தாலும் அதை வந்து ரொம்ப ரொம்ப மைல்டு மெடிசன்ஸ், ரொம்ப குறைவான மருந்துகள்னால நம்மளால் ஈஸியாக கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். டாக்டர், இந்த தைராய்டு நோய் வந்து ஆண்களை விட பெண்களை தான் அதிகமாக தாக்குது அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் நிலவுகிறது, இது உண்மையா டாக்டர்? இது உண்மைதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரபணு ரீதியாக தான் நமக்கு தைராய்டு நோய்கள் ஏற்படுது முக்கால்வாசி. இதில் ரெண்டாவது விஷயம், ஆண்களை விட பெண்களுக்கு தான் இது அதிகம் தாக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 10 தைராய்டு உடையவர்கள் 10 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் 7 வந்து பெண்களாக தான் இருப்பாங்க, 2-3 தான் ஆண்களாக இருப்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு உருவாகிற அந்த ஈஸ்ட்ரஜன் அப்படின்ற ஹார்மோன். ஸோ இதனால தான் பெண்களுக்கு தைராய்டு ஹார்மோன் காமனாக இருந்தாலும்
சிறு வயது குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு வர்றது கிடையாது. அந்த பூப்பழ இதழ் ஆரம்பித்தோடனே இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ப்ரொடக்ஷனும் ஆரம்பிக்குது. ஸோ இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தைராய்டு ஸ்டார்ட் ஆகிறதே வந்து 18-20 வயது கடந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுக்கும் இந்த தைராய்டு விஷயத்துக்கும் கொஞ்சம் ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால பெண்களுக்கு பொதுவாகவே அதிகம் காணப்படுது தைராய்டு. டாக்டர், இப்போ முதியோர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கைவலி கால் வலின்னு எப்போதுமே அந்த வலி பற்றி நிறைய சொல்லுவாங்க இல்லையா டாக்டர்? இந்த முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வலிக்கும் இந்த ஹார்மோன் குறைபாடுகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி முதியவர்கள் உடல் வலி அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதல்ல அவங்களோட லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு அவங்க வந்து ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்றத பார்த்துக்கணும். அண்ட் அது இல்லாமல் அவங்களுக்கு வேறு என்னென்ன வியாதிகள் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கணும். இதுக்கப்புறமா மூன்றாவதாக வந்து ஹார்மோன் பிரச்சனைகள்னாலையும் அவர்களுக்கு உடல் வலி வரலாம். நான் முதல்லே சொன்ன மாதிரி தைராய்டு பிரச்சனையோட ரொம்ப ரொம்ப ஆரம்ப அறிகுறி, அதுவும் முதியோர்களில் அப்படின்னா ரொம்ப சோர்வு, தசை பிடிப்பு, இதுதான் வந்து ரொம்ப காமனாக சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து அவங்களுக்கு அது என்னன்னு சொல்ல தெரியாதனால உடல் வலி, கால் வலி, மூட்டு வலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்பவே வந்து காமனாக நம்ம தைராய்டு பிரச்சனைகளுக்கு உடல் வலி ஒரு காமன் சிம்டமாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சர்க்கரை வியாதியும் கட்டுக்குள்ளே இல்லை, ஒரு எப்பயுமே சர்க்கரை அளவு ஒரு 300 மேலவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும். இதனாலையும் வந்து அவங்களுக்கு வலி, உடல் வலி அதிகமாக இருக்கும், பாத எரிச்சல் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சொல்லுவாங்க. மூன்றாவது அப்படின்னா நான் சொன்ன அந்த பாரதைராய்டு ஹார்மோன், அதாவது எலும்புக்கான ஆரோக்கியத்தை காக்கிற ஹார்மோன், இந்த பாரதைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதும் முதியோர்களில் காணப்படுது. ஸோ இந்த பிரச்சனை இருக்கும்போதும் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எலும்பு வலி சம்மந்தப்பட்ட வலிகள், தசை சம்மந்தப்பட்ட வலிகள் அதிகமாக சொல்லுவாங்க. நாலாவது அட்ரினல் சுரப்பி, இந்த அட்ரினல்லேருந்து வர கார்டிசால் அப்படின்ற சுரப்பியோட அளவு குறையும் போது, அது சுரக்கிறது சடனாக நமக்கு குறையும் போது ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப உடம்பு வலிக்குது, எந்திரிக்கவே முடியலை, நடக்கவே முடியல, அந்த மாதிரிலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்திரிக்கும் போதே தலை சுத்தல் வருது, உடல் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுமே ரொம்ப காமனாக பார்க்கப்படுது. ஸோ மற்ற வியாதிகள், மற்ற மருந்துகள், அந்த வயோதிகம் சம்மந்தப்பட்ட மூட்டு பிரச்சனைகள் இதெல்லாம் ஒதுக்கி வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஹார்மோன் பிரச்சனைகளுக்கும் இந்த உடல் வலி வந்து ரொம்பவே சம்மந்தப்பட்டதாக இருக்குது. டாக்டர், இந்த மாதிரி தசைகளில் வலிகள் எல்லாம் வரும்போது இல்லை ரொம்ப சோர்ந்து காணப்பட்டால் முதியோர்கள் என்ன பண்ணணும் டாக்டர்? நான் சொல்கிற மாதிரி முதல்ல அவங்க வந்து மருத்துவரை வந்து அணுகணும். ஏன்னா வந்து நம்ம பொதுவாக எல்லாருமே நினச்சிக்கிறது வயசாயிட்டா இந்த மாதிரி வருது சகஜம் தானே, எலும்பு தேய்மானம், தசை எல்லாமே வந்து வயசாயிட்டதுனால சுருங்கி போயிடுது, ஸோ அது சம்மந்தப்பட்ட வலி அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்காமல் முதல் விஷயமா இந்த மாதிரி ஒரு எப்பயுமே அவங்களோட நார்மல் அவங்களோட ருட்டீன் வேலைகளை செய்ய முடியாமல் ஒரு அதிகப்படியான உடல் வலி ஏற்படும் போது கண்டிப்பாக முதல் வேலையை அவங்க செய்ய வேண்டியது மருத்துவரை அணுகணும். மருத்துவரை அணுகிட்டு இந்த பேசிக் பிளட் டெஸ்ட் முதல்ல எடுத்து பார்க்கணும். ரத்த குறைபாடு, அதாவது அனீமியா எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ரெண்டாவது ரத்தத்தில் சர்க்கரை அளவு எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்துக்கணும். மூன்றாவது தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட்டு செஞ்சுக்கணும். ஸோ இது மூணும் நம்ம செய்யும் போதே இந்த சோர்வுக்கும் உடல் வலிக்குமான காரணங்களை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் எதுவுமே இல்லை அப்படின்றப்ப நம்ம வந்து பேசிக்காக மாஸ்டர் செக்கப்புன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கிட்னிக்கான பரிசோதனை, லிவருக்கான பரிசோதனை, வயிறுக்கான ஸ்கேன், இசிஜி, எக்ஸ்ரே, இந்த மாதிரி பல விதமான பரிசோதனைகளும் இதெல்லாம் வந்து பின்தொடர்ந்து வர வேண்டியது. இந்த ஆரம்பகட்ட பரிசோதனைகளில் நம்மளால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றப்ப இந்த விஷயங்களை பார்த்துக்கலாம். இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான ஹார்மோன் நான் சொல்லாமல் விட்டது விட்டமின் டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எலும்புக்கான விட்டமின் வந்து விட்டமின் டி அப்படின்னு சொல்லுவோம். இது ஆரம்பத்தில் வெறும் ஒரு விட்டமினாக தான் பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு தெரிய வந்திருக்கு அது விட்டமின் மட்டும் இல்லாமல் அது ஹார்மோன் மாதிரி பல அணுக்கள்லையும் அதால் பல வேலைகள் செய்ய முடியுது அப்படின்னு. அண்ட் இந்தியர்களில் பொதுவாகவே நமக்கு சூரிய ஒளி வந்து அதிகமாக இருந்தாலுமே விட்டமின் டி குறைபாடு ரொம்பவே அதிகமாக காணப்படுது. முதியவர்களுக்கு இன்னுமே காமன், அதுவும் நம்ம வெளியில் இறங்காமல் இந்த கோவிட் மாதிரி சுச்சுவேஷனில் வீட்டிலே அடைப்பட்டு கிடக்கும்போது நிறைய பேருக்கு விட்டமின் டி அளவு குறைவாக காணப்படுது. ஸோ அவங்களுக்கு பரிசோதனை பண்ணும்போது விட்டமின் டி, விட்டமின் B12 இந்த மாதிரி விட்டமின்ஸும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப எளிதாக வந்து மருந்துகளாக நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மருந்துகளில் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ நம்ம டேப்லெட் ஃபார்மில் உட்கொண்டோனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த உடல் வலி, தசை பிடிப்பு எல்லாமே வந்து காணாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி பேசிக் பரிசோதனைகள் கண்டிப்பாக பண்ணிக்கணும். டாக்டர், இந்த இன்சுலின் உடம்பில் நல்லா சுரக்கணும் அப்படின்னாக்கா முதியோர்கள் அதுக்கு என்னென்ன செய்யணும் டாக்டர்? இது ரொம்பவே ஒரு முக்கியமான கேள்வின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி சர்க்கரை நோய் நம்ம ஊரில் இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு 35-40 வயதில் சர்க்கரை வியாதி வரவங்க ரொம்ப அதிகமாகிட்டாங்க. 25 கூட சர்க்கரை வியாதி அதிகமாக வருது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த இன்சுலின் ஹார்மோனோட குறைபாடு தான் நமக்கு மெயின் காரணம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இன்சுலின் ஹார்மோன் கணையத்திலேருந்து வெளியில் வருது.
ஸோ இதோட சுரப்பே வந்து பேசிக்காக நமக்கு ஒரு தெற்காசியாவில் உள்ளவங்களுக்கு இந்தியர்களுக்கு கொஞ்சம் பொதுவாகவே குறைவாக தான் காணப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இன்சுலின் ஒழுங்காக வேலை செய்யலை, வர குறைவான இன்சுலினும் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா நமக்கு சர்க்கரை நோய் ரொம்ப எளிதாகவே வந்துடுது. ஸோ இந்த சர்க்கரை நோய் டைப் 1 டைப் 2 நம்ம பிரிக்கிறோம். அந்த டைப் 2 தான் நம்ம வந்து பெரியவங்களுக்கு பார்க்குறோம், முதியோர்களுக்கு பார்க்குறது எல்லாமே இந்த டைப் 2 சர்க்கரை நோய். இதில் மெயின் குறைபாடே வந்து இன்சுலின் ஹார்மோன் சுரந்தாலும் அதோட வேலையை அது சீராக செய்ய மாட்டேங்குது. ஸோ இதுதான் நமக்கு மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த இன்சுலின் ஹார்மோனை நம்ம சரியாக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். முதல் விஷயம் வந்து உடல் பருமன். ஏன்னா உடலோட எடை அதிகமாக ஆக இந்த சுரக்கிற ஹார்மோனால், இன்சுலின் ஹார்மோனால் அதோட வேலையை சரியாக செய்ய முடியல. அதாவது அந்த இன்சுலின் ஹார்மோன் போய் ஒரு ஒரு செல்லுக்குள்ளேயும் அந்த ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை கொண்டு போய் உள்ளே சேர்க்கணும். இதுதான் இந்த இன்சுலின் ஹார்மோனோட பொதுவான ஒரு வேலை. இந்த மாதிரி செய்கிறதுனால தான் நம்ம ரத்தத்தோட சர்க்கரை அளவு வந்து ஒரு சீரான அளவு, ஒரு லிமிட்டுக்குள்ளே நமக்கு மெயின்டைன் ஆகுது. பட் இந்த இன்சுலின் ஹார்மோன் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னும் போது இந்த சர்க்கரை எல்லாமே ரத்தத்திலே தங்கி போயிடுறதுனால நமக்கு சர்க்கரை அளவு ஜாஸ்தியாகி அது நோயாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி இன்சுலின் ஹார்மோன் நமக்கு கரெக்டாக வேலை செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்மளோட உடல் எடையை வந்து நம்ம குறைக்கணும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு கேட்டால் அளவுக்கு மீறி நம்ம குறைக்க சொல்லலை, பட் நம்மளோட உயரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து சீரான உடல் எடையை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான கணக்கீடு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் ஒரு கோரிலேஷனோட நம்ம கரெக்டான அளவுக்குள்ளே நம்ம மெயின்டைன் பண்ணோம். இதுதான் நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம். ரெண்டாவது அப்படின்னா நம்மளோட உணவு கட்டுப்பாடுகள். நம்ம மாவுச்சத்து அதிகம் இருக்கிற உணவுகள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், ரிஃபைன் ஃபுட்ஸ் இதெல்லாம் நம்ம அதிகம் எடுக்கும்போது நம்மளோட மாவுச்சத்து அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதை கட்டுப்படுத்துறதுக்கு இன்சுலினும் வந்து ரொம்ப அதிகமாக சுரக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக சுரக்கும் போது அதோட வேலையை அது சரியாக செய்ய முடியாமல் போயிடுது. இது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, இந்த மாதிரி இன்சுலினோட வேலையை சரியாக செய்ய முடியல, ஒரு எதிர்ப்பு தன்மை பாடியில் நிலவுது அப்படின்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவுற விஷயம் அப்படின்னா உடல் பயிற்சி. ஏன்னா உடல் பயிற்சி செய்யும்போது இந்த தசைகள்லாம் ஆக்டிவாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த செல்களுக்குள்ளே வந்து குளுக்கோஸ் சென்றடையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நமக்கு சுரக்கிற இன்சுலின் ஹார்மோனும் அதோட வேலையை வந்து சீராக செய்யறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இந்த உடல் பருமனை குறைக்கிறது, உணவு முறை அண்ட் உடற்பயிற்சி, இது மூணுமே அந்த இன்சுலினோட வேலையை வந்து சீராக செய்யறதுக்கு உதவி செய்யும். டாக்டர், இந்த தைராய்டு நோய்க்கு வந்து மருந்துகள் எடுத்துக்கிற விஷயத்தில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது டாக்டர். சில பேர் வந்து வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும் அப்படின்றாங்க, சில பேர் சாப்பிட்ட பிறகுதான் அதை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு சரியான வழிமுறை என்ன டாக்டர்? இது முதல்ல நம்ம இதில் தீர்க்க வேண்டிய சந்தேகம் என்ன அப்படின்னா வந்து தைராய்டு அப்படின்னா எல்லாருமே ஒரே விதமான தைராய்டு நோயாக வந்து நினச்சிக்கிறாங்க. தைராய்டில் நான் சொன்ன மாதிரி குறைவான தைராய்டு இருக்குது, அதிகமான தைராய்டு இருக்குது. ரெண்டுத்துக்கும் வந்து மருந்தும் மருத்துவ முறைகள் எல்லாமே வேறு வேறு. குறைவான தைராய்டு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து தைராய்டு ஹார்மோன் நமக்கு கம்மியாக சுரக்குது. ஸோ நம்ம அந்த ஹார்மோன் நமக்கு கிடைக்காததுனால, சீராக கிடைக்காததுனால நம்ம அந்த ஹார்மோனே வந்து வெளியில் பார்த்திங்கன்னா மாத்திரை வடிவத்தில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாத்திரையை நம்ம வெளியிலேருந்து கொடுக்குறோம். இதுதான் வந்து நம்ம டெய்லி வந்து எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் நம்ம வந்து மாத்திரையை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஹைப்போதைராய்டிசம், குறைவான தைராய்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வெறும் வயிற்றில் மாத்திரையை எடுத்துக்கணும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கொடுக்கறது வந்து இதை குணப்படுத்துகிற மருந்து இல்லை, அந்த ஹார்மோனே தான் நம்ம மருந்தாக கொடுக்குறோம். பொதுவாகவே ரத்தத்தில் வந்து ஹார்மோன்கள் வித்தின் மினிட் வந்து நமக்கு ரத்தத்தில் காணாமல் போயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்மோனை நம்ம மாத்திரையாக கொடுக்கும்போது அதற்கான கரெக்டான கண்டிஷன்ஸ் வச்சுட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், எந்திரிச்சோன்னே இந்த மாத்திரையை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட வயிறு காலியாக இருக்கும். கடந்த ஒரு 6 மணி நேரம் அட்லீஸ்ட் வந்து நம்ம எதுவுமே சாப்பிடாமல், ஆகாரம் சாப்பிடாமல் இருந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நம்ம அந்த மாத்திரையை எடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம், அந்த மாத்திரையை உட்கொண்டோடனே அட்லீஸ்ட் 30 மணி நேரத்திலிருந்து 1/4 மணி நேரம் நம்ம வேறு எதுவும் சாப்பிடாமல் பார்த்துக்கணும். வெறும் தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம், வேறு எதுவுமே சாப்பிடாமல் பார்த்துக்கணும். இதுவும் நான் முன்னாடி சொன்ன காரணத்துக்காக தான். நம்ம இந்த வெறும் வயிறு அப்படின்ற என்விரான்மெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த வயிறில் அந்த ஆசிட் சுரப்புலாம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம கொடுக்கும்போது இந்த ஆசிட்னால அந்த மாத்திரை வந்து கரைஞ்சி போயிடாது, அந்த மாத்திரை பத்திரமா வயிறுலேருந்து ரத்தத்துக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இதுக்காக தான் அந்த வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு அந்த டைம் கேப் நம்ம ஃபாலோ பண்ண சொல்லி நம்ம சொல்கிறது. அதுவே அதிக தைராய்டு இருக்கவங்களுக்கு மாத்திரைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து ஆகாரத்துக்கு அப்புறம் எடுத்துக்க வேண்டிய மாத்திரைகள். அந்த மாத்திரைகளை நம்ம வெறும் வயிற்றில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ என்ன வியாதி அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கலாம். டாக்டர், முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய நாளம் இல்லா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதற்குண்டான தீர்வுகள், இதெல்லாம் பற்றி அருமையான விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் முதியோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் டாக்டர்? முதியவர்களுக்கு அப்படின்னா வந்து நம்ம மூன்று விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று அப்படின்னா வந்து உடல் வலி சோர்வு அப்படின்னும் போது நம்ம வந்து அதை வயதுக்கான விஷயமாக நம்ம ஒதுக்கிடாமல் அதுக்கான சில பரிசோதனைகள், அதாவது இரத்த அணுக்கள் எப்படி இருக்குது, நம்மளோட தைராய்டு ஹார்மோன் எப்படி இருக்குது, சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, இல்லை விட்டமின் டிஃபிஷியன்சியாக இருக்கலாம், இந்த மாதிரி எளிதான பிரச்சனைகளை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதற்கான மருந்துகளை உட்கொள்ளும் போது அதை நம்ம வந்து உடனடியாக வந்து அதை ஹேண்டில் பண்ணி நம்ம அந்த உடல் வலியிலேருந்து வெளியில் வந்துடலாம். ரெண்டாவது, சர்க்கரை நோய் அப்படின்னா உடனே வந்து நம்ம துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. சர்க்கரை நோய்க்கான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, மருந்துகள், இதெல்லாமே வந்து நம்மளோட வாழ்க்கை முறையோட ஒரு பகுதியாகவே நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட நெடுநாளைய வாழ்க்கைக்கு, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அது வந்து படியாக வந்து அமையும். கடைசியாக சொல்லணும்னா அந்த எலும்புப்புறை நோய். ஸோ எலும்புப்புறை நோயினால் நமக்கு வந்து ஒரு ஃப்ராக்சர் ஏற்பட்டு அதுக்கப்புறமா நம்ம பெட்ரிடன் அப்படின்னு ஆகிறத விட நம்ம முன்கூட்டியே நமக்கு ஒரு 60 வயது ஆகுது, மெனோபாஸ் ஆகுது, அந்த சமயங்களில் நம்ம எலும்புப்புறை இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம தடுத்துடலாம். டாக்டர், முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய நாளம் இல்லாத சுரப்பிகள் பற்றிய பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனைகள், இது போன்ற பல்வேறு எங்களுடைய சந்தேகங்களுக்கு எங்களுடைய அரங்கத்துக்கே வந்து விளக்கங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சன் லைஃப் நேயர்களுக்கும் நன்றி.